ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொதுவாக வந்து வாழைச்செய்கையில் ஈடுபடுற விவசாயிகள் வந்து அநேகமாக எதிர்நோக்கிற ஒரு ஃபங்கஸ் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோய் என்னன்னு சொல்லி சொன்னால் பனாமா வாடல் அல்லது பனாமா வைல்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பனாமா வாடல் நோயானது வந்து எங்களோட வாழைச்செய்கையில் ஈடுபடக்குள்ளே எங்களோட தோட்டத்தை பாதிச்சிச்சுன்னு சொல்லி சொன்னால், இது வந்து மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இதை நேரத்துக்கே கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்துறது தான் மிகவும் ஒரு சிறந்த ஒரு வழி. இப்போ இந்த நோய் தாக்கத்தில் அறிகுறிகள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், வளமையாகவே வந்து முதிரிலைகள் என்று சொல்கிறது வாடும் மஞ்சளாப்போவும் அது வந்து வளமையான செயல்பாடு தான். ஆனால் இந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட வாழை மரங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், திடீரென்ற மாதிரி எல்லா இலைகளும் வந்து மஞ்சள் கலரில் மாறின மாதிரி இருக்கும். இது வந்து இந்த நோய் தாக்கத்தை நாங்கள் நோமலாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி. இப்படிப்பட்ட அறிகுறிகள் தென்படுற பட்சத்தில் வந்து நாங்கள் அந்த வாழை மரத்தை வெட்டி பார்த்தோம்னு சொன்னால், அதில் தண்டு வந்து கபில நிறமாக வந்து மாறியிருக்கும். உள்ளுக்குள்ள அதில் பார்த்தோம்னா ரவுண்டாக அழுகின மாதிரி கபில நிறமாக வந்து மாறியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட கண்டுகளை நாங்கள் வெட்டி பார்த்தோம்னு சொன்னாலும், அதில் அடிக்கிழங்கும் வந்து உள்ளால் கபில நிறமாக ரவுண்டாக அழுகின மாதிரி மாறியிருக்கும். இந்த நோய் தாக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்துகிற முறைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த நோய் தாக்கத்தில் முதலாவது அறிகுறி தென்பற்ற பட்சத்திலே வந்து நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். காலந்தாழ்த்தினோம்னு சொன்னால் முழு தாவரங்களுக்கும் இந்த நோய் தாக்கம் வந்து தொத்தக்கூடிய ஒரு அபாயம் ஒன்று இருக்குது. இப்படிப்பட்ட கொடூரமான நோய் தாக்கம் வந்து எங்களோட தோட்டங்களை பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால், இதுக்காக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்கூட்டிய நடவடிக்கை, இந்த நோயை வராமல் தடுக்கிற நடவடிக்கைகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், முதலாவதாக வந்து நாங்கள் நடுகைக்காக பயன்படுத்துகிற உறிஞ்சிகள், அதாவது வந்து குட்டிகளை வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தோட்டத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு நேரடியாக போயிட்டு அவங்களோட தோட்டத்தை பார்த்து அப்படி செய்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னென்று சொன்னால், எல்லாரும் வந்து அவங்களோட லாப நோக்கத்துக்காண்டி தான் வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து நாங்கள் நேரடியாக வந்து போயிட்டு அந்த தோட்டத்தோடுக்க நல்லபடியாக பார்த்துட்டு எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லைன்னு சொல்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் நடுகைக்கான உறிஞ்சிகளை பெற்றுக்கொள்வது வந்து மிகவும் ஒரு சிறந்த ஒரு நடவடிக்கை. அடுத்ததாக வந்து இந்த நோய் தாக்கம் வந்து தாக்காத எதிர்ப்பினங்கள்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. அந்த எதிர்ப்பினங்களை நாங்கள் பயிரிடலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் கதலி, கவெண்டிஸ், அதெல்லாம் வந்து இது இந்த நோய் தாக்கம் வந்து தொற்றாத எதிர்ப்பினங்கள். இப்போது கதலி என்று சொல்கிறது வந்து பெருசாண்டு மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாத ஒரு இனமாக இருந்தாலும், இந்த கவெண்டிஸ் என்று சொல்கிற இனத்துக்கு வந்து நல்ல விலை இருக்குது. அதில் நாங்கள் கவெண்டிஸில் வந்து அதிகமாக நாட்டம் செலுத்துறது வந்து ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை. ஏன்னு சொன்னால், இது எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒரு இனம் தான் கவெண்டிஸ். அடுத்ததாக வந்து நாங்கள் பயிற்சி நிலத்தில் வந்து பயிர்களுக்கு வந்து பசலை போடக்குள்ள வந்து நாங்கள் அதிகமாக வந்து சேதன பசலைகளை பயன்படுத்துகிறதும் வந்து இந்த நோய் தாக்கம் வந்து எங்களோட தோட்டத்துக்கு வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கையாக வந்து காணப்படுது. இப்போ நாங்கள் வந்து கப்பல் இனந்தான் நாங்கள் எங்களோட தோட்டத்துக்கு பயிரிட்டே ஆகணும், அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த கப்பல் இனத்தை வந்து ஒன்று விட்டு ஒன்றாக வந்து கதலி இனத்தோடு வந்து கலந்து நாட்டணும். நாங்கள் இப்படி செய்கிறதன் மூலமாக வந்து இந்த நோய் தாக்கம் வந்து எங்களோட தோட்டத்துக்கு வராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், குறைந்தது வந்து ஒரு 3 வருடங்களுக்காவது வந்து நாங்கள் நெல்லுடம் வந்து இதை சுழற்சி முறை பயிற்சிகளில் செய்கிறது வந்து நல்ல. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே எங்களோட தோட்டத்தில் வந்து இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் திரும்பவும் வந்து அந்த தோட்டத்தில் இந்த வாழைச்செய்கையை மேற்கொள்கிறத வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தவித்து கொள்வது வந்து மிகச்சிறந்த ஒரு நடவடிக்கையாக வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த வாழைப்பயிர்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீர்ப்பாசனத்தில் வந்து நாங்கள் சொட்டு நீர்ப்பாசன முறையை வந்து பயன்படுத்துறது வந்து இந்த நோய் தாக்கம் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் அடுத்ததாக வந்து இந்த நோய் தாக்கம் வந்து எங்களோட தோட்டத்துக்கு வந்து பாதிக்குதுன்னு சொல்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதன் மூலமாக இந்த நோய் தாக்கத்தை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவதாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுது எங்களோட தோட்டத்தில் ஒரு மரத்துக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த மரத்தை முழுமையாக கிழங்கு உட்பட முழுமையாக அகற்றத்தோடு வந்து அந்த மரம் இருந்த மண்ணையும் வந்து நாங்கள் வெட்டி எடுத்து வேறு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் கதலி அப்படிப்பட்ட எதிர்ப்பினங்களை வந்து பயிரிடுற வந்து நல்ல. அடுத்ததாக வந்து இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த நோய் தாக்கம் வந்ததுக்கு பிறகு வந்து அந்த தோட்டத்தில் மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தை வந்து நாங்கள் தவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இந்த மேற்பரப்பு நீர்ப்பாசனத்தின் மூலமாக வந்து ஒரு பயிரிலிருந்து இன்னொரு பயிருக்கு வந்து இந்த நோய் தாக்கம் வந்து தொற்றக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட தாவரத்தை வந்து நாங்கள் மற்ற தாவரங்கள்லேருந்து தனிமைப்படுத்தணும். இந்த தனிமைப்படுத்தலுக்கு வந்து நாங்கள் வரம்புகள் அமைச்சு இல்லாட்டி வடிகால்கள் அப்படி ஏதாவது அமைச்சு நாங்கள் வந்து இந்த தாவரத்தை வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும்.
அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட மண்ணுக்கு வந்து நாங்கள் சுண்ணாம்பு, விறகு சாம்பல் இப்படிப்பட்ட பொருட்களை வந்து போடணும். அடுத்ததாக நாங்கள் இந்த நோய் தாக்கத்தை ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி எப்படி கட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் திட்டுற மருந்துகளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மருந்தை வேண்டி ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலமாக வந்து இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அப்படி ரசாயன மருந்துகளை வந்து நீங்கள் பயன்படுத்த போகிறோம்னு சொல்கிற பட்சத்தில் வந்து உங்களோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி உபகரணங்களை அணிந்து கொண்டும், மற்றும்படி அந்த அதில் ஒவ்வொரு மருந்துக்கும் இருக்கிற மெனுவலையும் வந்து சரியாக வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த ரசாயன மருந்துகளை வந்து அப்ளை பண்ணுற நடவடிக்கைக்கு நாங்கள் போகணும். ஓகே, இதோடு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.